அனைவருக்கும் வணக்கங்க. வி உலகம் சப்ஸ்கிரைப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கு உண்டான ரசம் வைக்கிறதுக்கான தழைகள் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா துளசி, அடுத்தது கற்பூரவள்ளி, தூதுவளை, அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை கொஞ்சம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பக்கோவத்தலை. இந்த அஞ்சு விதமான தழைகள்லையும் சேர்த்துட்டு அரைச்சி வெள்ளது எடுத்து இதிலிருந்து ரசம் வைக்க போகிறோம். இது சளி இருமலுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 புல், இது எல்லாத்தையும் கலந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலைகள்லையும் சேர்த்து அரைச்சி விழுத எடுத்துக்கலாம். விழுதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழையில் வச்சு தாளித்து ரசம் செய்யலாம். இப்போ தலையிலையெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு தாளிச்சுக்கிறோம். கூட வேணால் வெங்காயமும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருக்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்த வரையில் விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ரசம் அப்படியேவும் குடிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். மழைக்காலத்துக்கு